என்ன விசேஷம் என்று சொன்னால் அது வந்து எங்கள் அபியின் பர்த்டே. அபியை வச்சு நான் அங்கே ஒரு ப்ராங்க் ஒன்று செய்ய போகிறோம். உண்மையிலே இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த காட்சி கூட ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு அழகாக நேச்சுரலாக இருக்குது. விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஓகே எல்லாம் பாம்பு தான் வச்சிருக்க மாட்டேன். ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்எப்ளாக். நான் உங்கள் சஜி. நான் உங்கள் ஷேரு. இன்றைக்கு என்ன அன்னிக்கே சொல்லுவா, அன்றைக்கி என்ன விசேஷம்னு சொல்லி சொல்லுங்கள். அன்றைக்கி ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா? அன்றைக்கி நான் சொல்லல, இன்றைக்கி என்ன விசேஷம் பண்ணு. ஓகே, இன்றைக்கி என்ன விசேஷம் பண்ணு சொன்னால் அது வந்து எங்கள்கிட்ட அபியின் பர்த்டே. அப்போ பர்த்டே தினத்துக்கு தான் இப்போ நீங்களும் வந்திருக்கிறீங்க. என்னென்ன சர்ப்ரைஸ் செய்ய போகிறீங்களோ என்னவோ தெரியல. ஆனால் மதியம் வந்து நீங்கள் லஞ்சிலெல்லாம் கலந்து கொண்டீங்க, அது தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தான் என்னென்னு தெரியும். ஓ, இப்போ வந்து நாங்கள் வந்து அபியோட பிறந்த நாளுக்கு வந்தாங்க, வந்து முதலே சாப்பிட்டு எல்லாமே தான் இடம் இன்னும் விஷ் பண்ணல. போய் விஷ் பண்ணிட்டு அபிக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ்கள் காத்திருக்கு. அதாவது நிறைய சர்ப்ரைஸா? நிறைய சர்ப்ரைஸ் சொன்னா அதாவது வந்து எல்லாருக்குமே அது அப்படித்தான் இருக்கு நினைக்கிறேன். அந்த நீர் கொடுக்குற சர்ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ், ரொம்ப சர்ப்ரைஸா இருக்க போறாங்க. அதாவது வந்து அபியை வச்சு நாங்கள் ஒரு ப்ராங்க் ஒன்று செய்ய போறோம். சரியா தெரியுமா உங்களுக்கு? கரெக்டாக அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதோட வந்து அபிக்கு போயிட்டு அதை போய் விஷ் பண்ணி போட்டு பாப்பா உள்ளுக்கு ஒழுங்கமைப்பு எல்லாம் வடிவாகவே நல்ல நீட்டாக நல்லா இருக்குது, நல்லா ஒரு நேச்சுரலாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோவும் நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஓகே, குட்டி சார் வந்துட்டீங்களா? இதுதான் வந்து அபிக்கு வந்து கேக் பட்ட இடம். என்ன அண்ணி, இங்கே தான் கேக் பட்ட போய் எல்லாம் ஒழுங்கமைப்பு எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. ஏற்கனவே எல்லாம் ஒழுங்கமைப்பு செஞ்சாச்சு பாருங்க. இது கூட அபியோட அம்மம்மா அந்த கைவண்ணத்தில் அந்த அரைக்கப்பட்ட நேச்சுரலாக இருக்கு. நான் ஆ, இது என்னண்டு, இது என்னண்டு சொல்லல? இதை வந்து அவங்க சொன்னா சீரக மரம்ன்னு சொல்லியிருக்காங்க. சீரக மரம்ன்னு சொல்லியிருக்காங்க, என்னவோ தெரியல. அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்க சொன்னாங்க. ஓகே, மேலே அதாவது வந்து இந்த கிளைமேட்டுக்கும் வந்து இந்த காட்சி இது எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையிலே இந்த கிளைமேட்டுக்கும் வந்து இந்த காட்சி கூட ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு அழகாக நேச்சுரலாக இருக்குது. இப்படியான ஒரு அமைப்பில் வச்சு தான் இப்போ வியூவர்களுக்கு நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். ஓகே, ஓ அதை வந்து கேக் கட் பண்ணுற வீடியோ நீங்கள் அவங்கள சேனலில் பார்க்கலாம். ஓகே, அப்படியே போய் நாங்கள் முதல்ல அது அபிக்கு வந்து விஷ் பண்ணுவோம். பர்த்டே விஷ், பர்த்டே காரம் வந்து நல்ல வடிவா உடுப்பெல்லாம் போட்டு, அதாவது வந்து புது உடுப்பெல்லாம் போட்டு பலிக்கிட்டு நிக்கிறேன். அபிக்கு வந்து நாங்க விஷ் பண்ணுவோம். சரி சரி, போடாச்சு, நல்லா இருக்கு. ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். சரி, பர்த்டே போய் இப்ப கேப்பம் மிதித்தி இருங்க. ஓகே, என்ன தர போறீங்க? கேக் எல்லாம் வெட்டி முடிய வந்து நாங்க பாப்போம். இந்த வீடியோ தொடருவோம். என்ன அபி அம்மா போகலாம். சின்ன பிள்ளைய ஊத்துட்டு
அப்ப முதலாவதா விஷ் பண்ணினா அபி அம்மாவ வாழ்த்துக்கள் அபீனை கூப்பிடுவா ஒரே அடுத்ததாக அபிக்கு வந்து அபியோட சித்தி, அதாவது ஸ்பெஷலா மரத நோட்ட சித்தி வர போறாங்க. சித்தித்து வாங்க அபி, பாத்தீங்க சித்தி எப்படி கலாய்க்கிறாங்க. தகவல் கிடைத்துள்ளது என்ன சித்தி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவே இல்லையே இன்னும். அபின் ரெண்டாவது அத்தை வந்துட்டு எது என்ன சொல்லவே இல்லை. எப்ப இந்த ரெண்டாவது குட்டி வந்தது உங்கள்தான். சாப்பிட்டு இந்த முறை அபின் பிறந்த நாள் நல்ல இதா தான் நடக்குது. உண்மையாவா எனக்கு
எனக்கு 14 ரூபா காசு வந்து அம்மாவே பாத்து கொண்டிருக்கு. முதலா வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும், ஓபன் பண்ணி பாக்கட்டும். முதலாவது இதுதான் அபியோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். அதாவது வந்து முதலாவது ஒரு உடஞ்ச நோக்கியா போன உடஞ்சதுல அந்த அறிங்க உடஞ்ச நோக்கியா போனோண்டு. இதோட இதுலதான் என்னோட கதைக்கணும் அபி, சரியா? இத உடஞ்சதுல நான் உங்களோட கதைக்கிறேன். ஓகே, ஓ தேங்க்ஸ் சொல்லுங்க நீங்க எனக்கு. இதுக்காக தேங்க்ஸ் சொல்லுவானா? ஏமாற்றம் அடைய கூடாது. இந்த கிஃப்ட் அபி குடுக்கறேன். சரியா அபி? திறந்து பாத்துட்டு உனக்கு தான் இது. இத நீ என்ற ஞாபகத்தமா இந்த நாளும் வச்சிருக்கோம். ஏமாற்றம் அடைஞ்சுதான் பரவாயில்ல. திருப்பி என்ன மாதிரி, அதாவது வந்து அதே பாக்ஸுக்கு தான் பத்தி நான் அந்த கிஃப்ட் குடுக்கறேன். பாம்பு தான் திருப்பி இதுக்கு பாம்பு இல்ல பள்ளியோ நான் எல்லாம் இருக்கு. பள்ளியோ சரியா எல்லாம் இருக்கு. ஓகே, இதை வந்து எந்த ஞாபகத்தமா நீ எந்த நாளும் வச்சிருக்கோம். சரியா? ஓகே, பாம்பு தான் வச்சிருக்க மாட்டேன். இது நல்லா இருக்கு. இது என்ன நான் வச்சிருப்பேன்? வச்சிருப்பதானே. ஓகே, அங்கால தங்கட விட்ட கிடந்த நான் களை எடுத்துட்டு கொண்டு நான் சொல்றாங்க. ஏய், இது இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க வீட்டை. நான் வந்து கடையில வாங்கிட்டு வந்தேன். சரியா? ஓகே, இதை வந்து நாங்க அப்பிக்கு கட்டி விடுறேன் நான். சந்தோஷமா? ஏமாற்றம் எல்லாம் நிறைய அடைஞ்சிட்ட பாம்பு எல்லாம் வச்சு ஏமாற்றம் நிறைய அடைஞ்சிட்ட பிடிச்சிருக்கு தானே? ஓகே, அதே போல நாங்க இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். அபி முடிவாப்போம் வீடியோவை. நீங்க முடியும், எனக்கு முடிக்க வேண்டிய கஷ்டம். ஓகே, அதோட வந்து இன்னைக்கு அபியோட பிறந்த நாள்ல நீங்க பாத்துருப்பீங்க என்னென்ன நடந்ததுலாம் சொல்லி. அதோட இந்த பிராங்க் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சொல்லுவாப்போ சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அது அப்படிதான் செய்யறதா? அப்படிதான் நான் சொல்றேன். ஓகே, அபி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்றதா பண்ணிட்டாரு. ஓகே ஓகே யா. ஓகே, எங்கள சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஓகே, இன்னொரு வீடியோல சந்திக்கும். நான் உங்கள் சஜி. பை பை.